வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் லட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதர் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன சில விஷயத்தை இன்னும் இந்தியாவில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் சொல்ல போகிற சில விஷயத்தில் உங்களுக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சதாக இருக்கலாம், இல்லை தெரியாததாக இருக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிடுங்க. என்னை ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லைஃப் பை சோப். இதை ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, அப்ராடில் அனிமல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இந்தியாவில் இதை நம்மளும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெகுலர் சோப்பாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன இருக்குது, யார் யூஸ் பண்ணால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப டேஞ்சர், அதுவும் இல்லாமல் ஸ்கின் கேன்சர் வரவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் நம்ம பார்க்க போகிறது ரெட்புல். இதை ஃபஸ்ட்டு எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா ஃப்ரான்ஸ் அண்ட் டென்மார்க். அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் குடிக்கலாம், கீழே இருக்கவங்க குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இது ஏன் குடிக்கக்கூடாதுன்னா, இதனால் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும், டிப்ரெஷன் ஆகும், ஹைப்பர் டென்ஷன் அண்டு நிறைய ப்ராப்ளம்ஸும் வருது. தேர்ட் நம்ம பார்க்க போகிறது டிஸ்பிரின். இது ஒரு டேப்லெட். இப்போ நமக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதே இல்லை, பக்கத்தில் ஏதாவது கடையில் போய் ஏதாவது ஒரு டேப்லெட் வாங்கி போட்டுக்கிறோம். அதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது தான் இந்த டிஸ்பிரின். ஃபோர்த் நம்ம பார்க்க போகிறது பெஸ்டிசைட்ஸ். 60 ஹார்ம்ஃபுல் பெஸ்டிசைட்ஸை அதர் கண்ட்ரியில் பேன் பண்ணிட்டாங்க, பட் இந்தியாவில் இன்னும் அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதனால் என்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னா, பிளான்ட்ல ஆரம்பித்து அதை சாப்பிட்ற நமக்கு வரைக்கும் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அன்பாஸ்டரைஸ் மில்க். இதில் அதிகமான மைக்ரோப்ஸ் ஜெர்ம்ஸ் இருக்கிறனால யூஎஸ்ஏ அண்ட் கனடாவில் இதை பேன் பண்ணிட்டாங்க, பட் இந்தியாவில் இதை இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். சிக்ஸ்த்தாக நம்ம பார்க்க போகிறது ஜெல்லி ஸ்வீட்ஸ். யூஎஸ்ஏ, கனடா அண்ட் ஆஸ்திரேலியாவில் இதை எப்பயோ பேன் பண்ணிட்டாங்க, பட் நம்ம இந்தியாவில் இது இன்னும் ஃபேமஸாக தான் இருக்குது. ஜெல்லினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஜெல்லி ஸ்வீட்ஸ்னால் கண்டிப்பாக சில்ட்ரன்ஸ் எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டோடு வாங்கி சாப்பிடுவாங்க. இதில் அதிகமான ஹெல்த் இஷ்யூஸ் யார்கிட்டேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சில்ட்ரன்ஸ்டேருந்து தான். செவன்த் நம்ம பார்க்க போகிறது சமோசா. நான் 9th ஸ்டாண்டர்ட்லேயும் 10th ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரு நாள் கூட விடாமல் சாப்பிட்ட ஒரே இதுனா சமோசான்னு தான் சொல்லணும். என்ன மாதிரி யாராவது சமோசாவை லவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஏன் பேன் பண்ணாங்கன்னா, சில்ட்ரன்ஸில் அதிகமான ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. எயித் நம்ம பார்க்க போகிறது கிண்டர் சாக்லேட். கிண்டர் சாக்லேட்னால் எல்லோரும் கிண்டர் ஜாய் தான் நினைப்பீங்க. அது மட்டும் இல்லை, எக் மாதிரி ஷேப் உள்ள எல்லா ஐட்டம்ஸையும் அமெரிக்காவில் பேன் பண்ணியிருக்காங்க. ஏன் இதை பேன் பண்ணாங்கன்னா, இதில் ஒன் சைட் சாக்லேட்டும் அதர் சைட் வந்து டாய்ஸும் இருக்கும். ஸோ டாய்ஸை வந்து சில்ட்ரன்ஸ் முழுங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள சாக்லேட்னால ஹெல்த் இஷ்யூஸும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கார், டாடா நானோ. இப்போ ஒரு கார் ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னா அதுக்காக நிறையா டெஸ்ட் வைப்பாங்க, அதெல்லாம் இது பாஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம கைக்கு வரும். ஸோ அந்த மாதிரி கிராஷ் டெஸ்ட் அப்படின்னு குளோபல் NCAP கண்டக்ட் பண்ணதில் டாடா நானோ ஃபெயில் ஆயிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரீஸில் இதை பேன் பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஏதோ ஆக்சிடென்ட் நடந்தாலும் அந்த டிரைவருக்கு தான் மோஸ்ட் ஆஃப் தி இன்ஜுரிஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. டென்த் நம்ம பார்க்க போகிறது சுசுக்கி அல்டோ 800. இதுவும் நிறையா சேஃப்டி டெஸ்ட் அண்ட் கைட்லைன்ஸில் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ அதனால நிறையா கண்ட்ரீஸில் பேன் பண்ணிட்டாங்க, பட் நம்ம இந்தியாவில் இது ரொம்ப பாப்புலராக இருக்குது. 11th நம்ம பார்க்க போகிறது டி கோல்டு டோட்டல். இது ஒரு டைப் ஆஃப் மெடிசின் தான், இதனால நிறையா கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரனால இதை பேன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது நிமுலிட். இது ஒரு பெயின் கில்லர். இது எங்கெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்கன்னா யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, கனடா இந்த மாதிரி நிறையா கண்ட்ரீஸில் பேன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா லிவர்ஸ் அண்ட் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் ப்ராப்ளம்ஸும் இதனால் வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகே காய்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. டாடா. ஹீரோவா இல்லை.